ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஃபோட்டோஷாப்பில் எப்படி ஒரு கலர் இமேஜஸை பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுறது, எஸ்பெஷலி ஹியூ சேச்சுரேஷன் அந்த லைட்னஸை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது ஜஸ்ட் நெட்டில் தான் எடுத்தேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பிக்சரு. இதை எப்படி நான் பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டில்லாக மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ரெண்டு வழி இருக்குது, நீங்கள் மாற்றலாம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக. இப்போ எக்ஸாம்பிள், இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இது இது அழகாக இருக்கு இந்த இமேஜ் ரொம்ப. ஸோ இந்த இமேஜ் இந்த கலர்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம வந்து ஹியூன்னு சொல்லுவோம். ஹியூஇ ஹியூனா இந்த கலர்ஸ் எல்லாம் நம்ம ஹியூன்னு சொல்லுவோம். இப்போ வந்து சேச்சுரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட இன்டென்சிட்டி. இப்போ இந்த இடத்துல டார்க்காக இருக்கு, அந்த கலரோட டென்சிட்டி வந்து டார்க்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அடர்த்தியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் சேச்சுரேஷன் சொல்லுவாங்க. இப்போ சேச்சுரேஷன் கருத்து பார்த்தீங்கன்னா லைட்னஸ் ஒன்றும் இல்லை, பிரைட்னஸ் ஆஃப் திஸ் கம்மியான பிரைட்டாக, ஐ மீன் வெளிச்சம் இருக்கும், அதிகமான இது இருக்கும் அந்த பிரைட்னஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு தெரியும் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல கலர் அடர்த்தியாக இருக்குன்னு தெரியும், இந்த இடத்துல பாருங்கன்னா கலர் ஐ மீன் கலர் வந்து அடர்த்தியாக இருக்கும். இப்போ இது நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றணும்னா என்ன பண்ணணும், இந்த சேச்சுரேஷனை வந்து டீசேச்சுரேஷன் பண்ணணும். ஸோ சேச்சுரேஷன்னா என்னன்னு புரிஞ்சுக்கோ. ஃபோட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும், ஃபோட்டோஷாப், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், மாயா, 3D Max இதை பொறுத்த வரைக்கும் டூல்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், எல்லாத்தையும் ஈஸியாக பண்ணிடலாம். சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு வந்து தெரியும், பட் நான் வந்து கிளியராக சொல்லணுமேன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸை நான் ரெண்டு விதமாக இதை வந்து டீசேச்சுரேட் பண்ண போகிறேன். இந்த பிக்சர் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், இதில் டவுன்லோட் பண்ணோடனே இங்கே லாக் இருக்கும், லாக்கை ரிமூவ் பண்ணுங்க. பண்ணிட்டு இங்கே இமேஜ் போனீங்கன்னா இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் போயிட்டு டீசேச்சுரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் ஷிஃப்ட் கண்ட்ரோல் யூன்னு கொடுக்கலாம். டீசேச்சுரேட்டை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இது பக்காவாக மாறிடுச்சு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜில். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போது இதே மாதிரி நான் ரெண்டு மூணு வீடியோஸ் ஐ மீன் சாரி பிக்சர்ஸ் வச்சுருந்தேன், டீசேச்சுரேட் பண்ண போகிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் இங்கே டீசேச்சுரேட். ஸோ பாருங்கள், இந்த பிக்சர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ்க்கு ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ. ஆனால் இந்த மாதிரி பண்ணுறதுல என்னென்னா, இது டோட்டலாக இது இமேஜை மாற்றிடுச்சு. ஆனால் நீங்கள் வேற ஒரு லேயர், அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வச்சு பண்ணணும் அப்படின்னா எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ போகிறேன், ஸ்டெப் பேக்வர்ட் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இப்போது இதில் வந்து இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆஃப் வந்து ஒயிட் ஆஃப் பிளாக் இருக்கும். ஸோ இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை என்ன கிளிக் பண்ண போகிறேன். இதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, நான் இதை கிளிக் பண்ண உடனே ஓகே சாரி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஆக்சுவலாக இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இப்படி மவுஸ் ஓவர் பண்ணீங்கன்னா, மவுஸ் மேலே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் ஹியூ சேச்சுரேஷன் எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், ஹியூ சேச்சுரேஷன் இங்கே இருக்குது. ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இது ஓப்பன் ஆகும். இந்த வந்து அடோப் ஃபோட்டோஷாப், இது வந்து 2015, நான் லேட்டஸ்ட் இன்னும் இது பண்ணல, இன்ஸ்டால் பண்ணல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த சேச்சுரேஷனோட போர்ஷனை மட்டும் நான் கம்மி பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அந்த பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடுச்சு. இப்போ உங்களுக்கு இதோட பிரைட்னஸ் வேணும், அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் பிரைட்னஸ் அதிகமாக்கலாம், வேணான்னா நீங்கள் கம்மி ஆகிக்கலாம். இப்போ நான் வந்து கண்ட்ரோல் செட் சொல்லிட்டு ஐ மீன் நியூட்ரலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி அடுத்த இமேஜஸையும் நான் மாற்ற போகிறேன். எடிட்ல போயிட்டு ஸ்டெப் பேக்வேர்டு. ஸோ இங்கே போய் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிளிக் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், சேச்சுரேஷனை நான் கம்மி பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுவும் கம்மி ஆயிடுச்சு. என்ன அதிகமாகிக்கலாம் ஐ மீன் நல்லா இருக்காது, பட் சொல்கிறேன் பிளாக் அண்ட் ஒயிட் ஆகுனா நீங்கள் டீசேச்சுரேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லா இமேஜஸும் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு இது ஆட் ஆகிருக்கும். இதை டீசேச்சுரேட் பண்ணிட்டேன். இப்போ இது டீசேச்சுரேட்டரால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்து, ஐ மீன் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரால் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ உங்களுக்கு சப்போஸ் எனக்கு உங்களுக்கு சில டைம்ஸில் ஒரிஜினல் இமேஜ் வேணால் ஜஸ்ட் இது நீங்கள் ஹைட் பண்ணீங்கனாலே போதும், உங்களால் ஒரிஜினல் இமேஜஸை பார்க்க முடியும். பாருங்கள், அதனால தான் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரோட ஸ்பெஷாலிட்டியே அதான். ஸோ இங்கே இப்போ நான் இதை எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் திருப்பி அந்த லேயர் மேலே லேயர் போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் இதுவும்.
ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் எடுத்துனா எப்படி? ஸோ இதுதான் இதோட இம்பார்ட்டன்ஸு. ஓகே, இதுதான் சிம்பிள், வெரி சிம்பிள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.